வணக்கம். நாம இன்னைக்கு ஆடி முதல் நாள் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஆடி மாதம் 17/7/2023 திங்கட்கிழமை தான் வருது. அன்னைக்கே வந்து அமாவாசையும் சேர்ந்து வருது. ஆடி மாதமானது தேவர்களுடைய மாலை நேரம்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அம்மனுக்கு வழிபாட்டுக்கான உகந்த மாதமே ஆடி மாதம் தான். ஆடி மாதம் பார்த்தோம்னா முன்னோர்கள் வழிபாடு கட்டாயம் பண்ணுவாங்க, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் கட்டாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கான மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் பார்த்தோம்னா கடுமையான வெயில் முடிஞ்சு காற்றடிக்கிற மாதமாக இருக்குது. அந்த காற்று நல்ல காற்று இருக்கும், அந்த காற்றோடு சேர்ந்து கிருமிகளும் பரவும். அந்த பழங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா வண்டுக புழுக்கள் இதெல்லாம் வரதை நம்ம பார்க்கலாம், ஈக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதத்தில் கிருமி நாசினி வந்து யூஸ் பண்ணது வந்து அந்த காலத்துலேருந்து வேப்பலையும் மஞ்சளும் யூஸ் பண்ணாங்க. அதன் பிரகாரம் தான் நம்ம வந்து வழிபாட்டில் வேப்பலையும் மஞ்சளையும் சேர்த்து, அதனால தான் வீடெல்லாம் வந்து க்ளீனாக பெருக்கி தொடச்சி அன்றைக்கி வேப்பலை தோரணம் எல்லாம் கட்டி மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து விடுவாங்க. வீடை சுத்தபத்தமாக அன்றைக்கி அதை முதல் நாளே இதை ஆரம்பிச்சிருவோம். அம்மனே தவ இருந்த மாதம்தான் ஆடி மாதம். அதனால தான் ஆடி தபஸ் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது ஒவ்வொரு வருஷமும். ஆடி முதல் நாள் வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் முன்னாலே வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களாம் முன்னாலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமே உங்களால் சாமி கும்பிட முடியும்னா அம்பாள் படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு ஒரு நெய்வேதனம் வச்சு விளக்கெல்லாம் போட்டு அம்மனுடைய ஸ்லோகம் இல்லை நாமம் 108 சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெயினாக வந்து நெய்வேதனமும் வந்து பொங்கல் செய்யலாம், சக்கரை பொங்கல் செஞ்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி சப்போஸ் வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு கூட ஒரு 8 மணி 9 மணி கூட நீங்கள் அன்றைக்கி பூஜை வந்து செஞ்சுக்கலாம். இன்னொன்று, குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கே வந்து பொங்கல் வைப்பாங்க, இல்லை வீட்டில் கூட பொங்கல் வைக்கிறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. இன்னொன்று, எல்லையம்மனுக்கும் இந்த ஆடி மாதம் முதல் நாள் வந்து எல்லையம்மன் பூஜையும் பண்ணுவாங்க. ஆடி மாதம் முழுக்க நம்ம லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. அப்படி இல்லைன்னா இப்போது 4 வெள்ளி வருது, 4 செவ்வாய் வருது ஆடி மாதம். அந்த 4 செவ்வாய் 4 வெள்ளி ஒவ்வொரு வெள்ளியும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் அப்படி சொல்லதா ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும், நல்லது நடக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது அன்னைக்கு ஆடி அமாவாசை வர்றதால அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேருக்கு தானமாக அன்னதானம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு வந்து அரிசியும் வெள்ளமும் சேர்ந்தாப்புல கோயிலில் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி வழிபாடு பண்ணி இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம கும்பிடுற எல்லா சாமிங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும்னு சேர்ந்து வேண்டிக்கணும். இந்த ஆடி மாதம்தான் அம்மனுக்கு கூழ்வாரத்தில் ஆடி பூரம், வரலட்சுமி நோம்பு, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி கிரிவலம், நாகச்சதுர்த்தி, கருட பஞ்சமி, புதுமண பெண்களுக்கான தலையாடி இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதம் ஃபுல்லாகவே விசேஷமானது. அதனால் இந்த ஆடி மாதம் வந்து நம்ம வழிபாடு நடத்தும்போது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆடியில் 2 அமாவாசை வருது. அதில் ஜூலை 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் வருது. அந்த 2 நாளுமே நம்ம வந்து எந்த நாள்லாம் வந்து வழிபாட்டு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே சிலார்த்தம் கொடுக்குறவங்க வந்து கோயிலில் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி இல்லை ஐயருங்களை வச்சு இவங்க தர்மடம் கொடுப்பீங்களா அந்த மாதிரியும் போய் பண்ணிட்டு வரலாம். ஒரு சிலவங்க வீட்லேயே வந்து எள்ளு தண்ணீர் கொடுப்பீங்க, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக வந்து ஆடி மாதம் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அமாவாசை விரதம் இருந்து கும்பிட்றவங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து மத்தியானம் இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு பொரியல் வடை இதெல்லாம் வச்சு படையல் போட்டும் சாமி கும்பிட்டு விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களோட வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அமாவாசை பழம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் நார்மலாக வந்து அம்பாள் வழிபாடு பண்ணிக்கலாம். அமாவாசை இருக்கவங்க அமாவாசை விரதம் இருந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அமாவாசை இல்லாமல் சுமங்கலி பெண்கள் வந்துட்டு விரதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அமாவாசை இல்லை எங்களுக்கு அப்படின்றவங்க விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடாது. அன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறத தவிர்த்து நார்மலாக சாமிக்கு வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். ஆடி அமாவாசை அப்போ பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி மறக்காமல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. நீங்கள் எறும்புகளுக்கு வந்து அரிசி வெல்லம் கொடுக்கும்போது ஒரே ஒரு எறும்பு உங்களோட ஒரே ஒரு அரிசி எடுத்துட்டா கூட அது வந்து எடுத்துகிட்டு போய் 20 வருஷம் உங்களை வாழ்த்திட்டே இருக்குமா. அதாவது அந்த எடுத்துன்னு போய் அதை வச்சு ஒரு 6 மாத காலத்துக்கு சேமிப்பாக வச்சு அதை சாப்பிடும்போதெல்லாம் நம்மளை வாழ்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி பதிவுகளை நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.